அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நாம் தக்காளி பருப்பு பண்ண போகிறோம். இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக தக்காளி பருப்பு எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே இங்கே வந்து சேரும். தக்காளி பருப்பு பண்ணுறதுக்காக நான் ஒரு 100 கிராம் துவர பருப்பு ஒரு கால் நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுடலாம். இதுக்கு நீங்கள் துவரம்பருப்பு தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதோட நான் ஒரு 5 தக்காளி ஆட் பண்ணுறேன். நாட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க. இதோட ஒரு 3 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதோட உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதில் இப்போ இதை நல்லா நீங்கள் ஒரு 3-4 விசில் நல்லா வேக வச்சிடலாம். பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. நம்ம வந்து இந்த தக்காளி பருப்புக்கு வந்து தக்காளி அதிகமாக போடணும். இப்போ இதில் நம்ம தாளிச்சு கூட்டிடலாம். கடாயில் 1-2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் பொரிஞ்சதுமே நான் பூண்டு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்திக்கோங்க. பூண்டு லேசாக நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பூண்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதோட நம்ம 2 வரமிளகாய் இதில் சேர்த்திக்கலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை வரமிளகாயெல்லாம் நைட்டாக வதக்கிருச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சுருக்கிறேன் இந்த பருப்பு தக்காளியை இதை சேர்த்திடலாம். பருப்பு கொட்டினதுமே நம்ம இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு கொஞ்சம் தான் போட்டிருந்தேன் பருப்பு வேக வைக்கும்போது, அதனால் இப்போ கொஞ்சம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போவுமே உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதோட லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸுங்க இந்த தக்காளி பருப்பு. அங்கே வந்து இதுக்கு பேர் வந்து தக்காளி பப்புன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி பருப்பு வந்து சூடாக தான் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.